உலகின் இன்றைய தலைப்புச் செய்திகள். சீனாவின் சீஜான் நகரில் 52 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட அனைவருக்கும் உள்ளூர் பரவல் மூலமே தொற்று பாதிப்பு உறுதியாகி உள்ளதாகவும் தகவல் வெளியீடு. இதனால் சீயான் நகரில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மக்கள் அவசியமின்றி வீடுகளை விட்டு வெளியே வரக்கூடாது என்றும் உத்தரவு. மடகாஸ்கரின் வடகிழக்கு கடற்கரை அருகே 130 பயணிகளுடன் ஒரு கப்பல் ஒன்று சென்று கொண்டிருந்தது. கப்பல் புறப்பட்ட சிறிது நேரத்தில் திடீரென கவிழ்ந்து விபத்து. தற்போதைய நிலவரப்படி விபத்தில் 64 பேர் பலியாகியுள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியீடு. இன்னும் 20 பேரின் நிலைமை என்ன என்ற தகவல் கிடைக்கப்பெறவில்லை என்றும் தெரிவிப்பு. வீனஸ் கிரகத்தில் நுண்ணுயிர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவிப்பு. தற்போது இங்கிலாந்து பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் வீனஸ் கிரகத்தில் உள்ள மேகங்களில் அம்மோனியா இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறிந்துள்ளதாகவும் தெரிவிப்பு. துருக்கியில் இருந்து மத்திய தரைக்கடல் வழியாக 30 மேற்பட்ட அகதிகள் படகுகள் மூலம் கிரீஸ் நாட்டுக்குள் நுழைய பயணம் மேற்கொண்டுள்ளன. சண்டரோனி தீவு பகுதியில் வந்தபோது எதிர்பாராத விதமாக படகு கடலில் கவிழ்ந்து விபத்து. இந்த விபத்தில் படகில் வந்த அகதிகள் அனைவரும் கடலில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிப்பு. மேற்கு வங்காளத்தின் மல்டா மாவட்டம் நவாடா பகுதியில் உள்ள சர்வதேச எல்லையில் இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் இன்று அதிகாலை வழக்கமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வங்காளதேசத்தில் இருந்து 15 மேற்பட்டோர் போதைப் பொருட்களை கடத்தி சென்றுள்ளதாகவும் தெரிவிப்பு. இதனால் போதைப் பொருள் கடத்தற்காரர்களுக்கும் எல்லை பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவிப்பு. ஒமிக்ரோன் வைரஸ் பரவும் வேகம் நாளுக்கு நாள் வேகம் எடுத்து வரும் நிலையில் ஜப்பானில் கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிப்பு. அதன் ஒரு நடவடிக்கையாக வெளிநாட்டினர் ஜப்பானுக்குள் நுழைய தடை. வெளிநாடுகளில் இருந்து வரும் ஜப்பானியர்கள் அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் முகாம்களில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் தெரிவிப்பு. பஞ்சாப் மாகாணம் லாகூர் நகரில் உள்ள பாபுசாபு வாகன சுங்கச்சாவடி பகுதியில் நேற்று அதிகாலை சென்று கொண்டிருந்த கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து மோதி விபத்து. கடுமையான பனியால் வெளிச்சமின்மை காரணமாக 3 கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதியுள்ளதாக தெரிவிப்பு. இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 14 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியீடு. ஒமிக்ரோன் வைரஸின் ஒமிக்ரோன் மாறுபாடு உறுதியான 129 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக பிரித்தானியா அறிவிப்பு. மேலும் தொற்று உறுதியானவர்களில் இதுவரை 14 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிப்பு. பிரான்சில் ஒரு நாளைக்கு சுமார் 100,000 புதிய நோயாளர்கள் பதிவாகக்கூடும் என்று சுகாதார அமைச்சர் ஒலிவர் வெர்ன் எச்சரிக்கை. ஜனவரி தொடக்கத்தில் பிரான்சில் கொரோனா வைரஸின் ஒமிக்ரோன் மாறுபாடின் ஆதிக்கம் அதிகளவில் இருக்கும் என்றும் தெரிவிப்பு. ரஷ்யா வழங்கும் S-400 ஏவுகணை தடுப்பு இயந்திரத்தை பஞ்சாப் எல்லையில் நிறுவ ராணுவ அமைச்சகம் திட்டம். ரஷ்யாவிடம் இருந்து 35,000 கோடி ரூபாய் மதிப்புக்கு 5 ஏவுகணைகளை இந்தியா கொள்வனவு செய்ய திட்டம். ஆப்பிரிக்க கண்டத்தின் தீவு நாடான மடகாஸ்காரில் சுமார் 130 பயணிகளை ஏற்றி சென்ற கப்பல் நேற்று முன்தினம் இந்திய பெருங்கடலில் விபத்துக்குள்ளாகி கவிழ்ந்தது. இதனைத் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர் பறந்து கொண்டிருக்கும் போது திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் கடலில் விழுந்து விபத்து. இந்திய குடியுரிமைக்கு விண்ணப்பித்தவர்களின் விவரங்கள் குறித்து கேரள MP அப்துல் வாகப் பாராளுமன்றத்தில் கேள்வி. இதற்கு பதிலளித்த நித்யானந்தன் ராய் கடந்த டிசம்பர் 14 தேதி வரை 7,306 பாகிஸ்தானியர்கள் இந்திய குடியுரிமை வேண்டி விண்ணப்பித்துள்ளதாகவும் மேலும் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் ஏராளமான விண்ணப்பங்கள் வந்துள்ளதாகவும் தகவல். தடுப்பூசியின் பயன்பாடு குறித்து இங்கிலாந்து பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சீனிவாசா விட்டல் கார்கி ரெட்டி ஆஷிஷ் சையத் ஆகியோர் ஆய்வுகளை நடத்தியுள்ளனர். இந்த ஆய்வில் இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் அஸ்ட்ராசெனிகா மருந்து நிறுவனமும் இணைந்து உருவாகியுள்ள கொரோனா தடுப்பூசியால் கிடைக்கும் பாதுகாப்பு 2 டோஸ் செலுத்தி முடித்த 3 மாதங்களில் அதன் வீரியம் குறைந்துவிடும் என்றும் தெரிவிப்பு. காஷ்மீரின் அமைதியை சீர்குலைக்கும் வகையிலும் தினந்தோறும் மாறிவரும் பாகிஸ்தானுடைய திட்டமிடல்களின் ஒரு பகுதியாக தற்போது பாகிஸ்தான் புதிய பயங்கரவாத அமைப்புகளை உருவாக்கி வருகின்றது. JE-Mohammed மற்றும் லஷ்கர் இ தொய்பா போன்ற பயங்கரவாத அமைப்புகளை உருவாக்கியுள்ளன. அவற்றில் ஒரு அமைப்பு பிரத்யேகமாக கல்வீச்சுக்கென்றே உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிப்பு. வடக்கு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள டிட்ஃபால் செக்டாரில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே பாகிஸ்தான் ரேஞ்சர்கள் கட்டுமான பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிப்பு. இதனை அறிந்த இந்திய பாதுகாப்பு படையினர் பாகிஸ்தான் அந்த சந்தேகத்துக்கு இடமான கட்டுமான பணிகளை நிறுத்துமாறு ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்பு. சென்னை விமான நிலையத்தின் 2வது ஓடுபாதையின் கவுப்பாக்கம் பகுதியில் விமானங்கள் தரையிறங்குவதற்கு வசதியாக அப்பகுதியில் தடையாக இருக்கும் கட்டடங்களை அகற்றுவதற்கான நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர்.
பஞ்சாபில் அரசு ஊழியர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்தியமைக்கான சான்றிதழ்களை சமர்ப்பித்தால் மட்டுமே சம்பளம் அளிக்கப்படும் என்று அம்மாநில அரசு உத்தரவு. அரசு ஊழியர்கள் முழுமையாக 2 டோஸ் தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் குறைந்தபட்சம் 1 டோஸ் தடுப்பூசியாவது செலுத்தியிருக்க வேண்டும் என்றும் தெரிவிப்பு. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.